சென்னை வடபழனியில ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர் மருத்துவமனையில புதிய கிளையை திறந்து வச்சிருக்காங்க தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். தமிழகத்துல இப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசு சிறப்பா செயலாற்றி வராங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். முதல்வர் பழனிசாமி தமிழக மக்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே சிறப்பா செயலாற்றிட்டு வராங்க. இந்த மாதிரியான நிலையில இன்னைக்கு சென்னை வடபழனியில உள்ள ஃபோர்டிஸ் மருத்துவமனையின் புதிய கிளையை திறந்து வச்சிருக்காங்க. இந்த திறப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய தமிழக முதல்வர் நிகழ்ச்சியில கலந்து கொண்ட அமைச்சர் மற்றும் மருத்துவ பணியாளர்களை வரவேற்று பேசியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாம பல ஆண்டுகளாக மக்களின் நலனுக்காக செயல்பட்டு வர ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர் நிறுவனத்தின் சேவையை பாராட்டியிருந்தாங்க. குறிப்பா நலமான மாநிலமே வளமான மாநிலம் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில ஏழை எளிய மக்களுக்கு உயர்தர மருத்துவ வசதிகள் கிடைக்க வேணுங்கிற உயரிய நோக்கத்துல மக்கள் வாழும் பகுதிகளுக்கு அருகிலேயே தரம் வாய்ந்த மருத்துவ வசதி கிடைக்க வழிவகை செய்தல், தொழில்நுட்ப வளர்ச்சியினை பயன்படுத்தி உயர்தர மருத்துவ வசதிகள் அளித்தல் போன்ற பல முன்னோடி திட்டங்களை மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் வழியில தமிழ்நாடு அரசு செயல்படுத்திட்டு வருது. அவற்றில ஒரு சிலவற்றை இங்க குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். முக்கியமா முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம், வளர் இல்லம் பெண்களுக்கான சுகாதார திட்டம், பிரசவ உடனாளர் திட்டம், அம்மா குழந்தை நல பரிசு பெட்டகம், அம்மா ஆரோக்கிய திட்டம், அம்மா மகப்பேறு சஞ்சீவி திட்டம், அம்மா முழு உடல் பரிசோதனை திட்டம் மற்றும் மகளிருக்கான அம்மா மகளிர் முழு உடல் பரிசோதனை திட்டம், நடமாடும் மருத்துவமனை திட்டம், அம்மா மருந்தகம் போன்ற தடுப்பு கட்டுப்படுத்துதல் மற்றும் சிகிச்சை அளிக்கும் திட்டம், உயர்நிலை மருத்துவமனைகளில் கட்டமைப்பு வசதிகளை விரிவுபடுத்துதல், 108 அவசர கால உறுதி சேவை, இரத்த வங்கிகள், விபத்து சேவை மையங்களுடன் கூடிய உயர் சிறப்பு மருத்துவமனைகளை நிறுவுதல் போன்ற பல முன்னோடி திட்டங்களை அம்மாவின் அரசு செயல்படுத்திட்டு வருது. அதுல குறிப்பா 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் செயல்படும் சிமாங் மையங்கள் வலுப்படுத்தப்பட்டிருக்கு. தாய்சேய் நலப்பிரிவுகள் ஒப்புயர்வு மையங்களாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளன. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டத்தின் கீழ் தகுதி வாய்ந்த கர்ப்பிணி தாய்மார்களுக்கு 2 பேரு காலம் வரை 18,000 ரூபாய் நிதி உதவியாக வழங்கப்படுகிறது. இந்தியாவிலேயே அதிக அளவாக தமிழ்நாட்டில் மட்டுமே சுமார் 99.9% பிரசவங்கள் மருத்துவமனைகளில் நடைபெறுவது இத்திட்டத்தின் வெற்றியை காட்டுது. கடந்த ஆண்டுல தமிழ்நாட்டில் குழந்தை இறப்பு விகிதம் 16-15 ஆகவும் பேறு காலத்துல தாய்மார்களின் இறப்பு விகிதத்தை பொறுத்தவரையில 2030 அடைய வேண்டிய நீடித்த நிலையான இலக்குகளை இப்போதே அடைந்து விட்டோம் என்பது ஒரு சரித்திர சாதனையாகும். மாண்புமிகு அம்மாவின் ஆட்சியில 254 புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தோற்றுவிக்கப்பட்டுள்ளன. 30 படுக்கை வசதி, ஸ்கேன் போன்ற வசதிகளுடன் 166 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் நிலை உயர்த்தப்பட்டுள்ளன. இதனோட தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா 32 ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல நவீன இணைய வழி கண் பரிசோதனை மையங்கள் மாவட்டத்திற்கு 1 வீதம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. கடந்த 3 ஆண்டுகள்ல அரசு மருத்துவமனைகளுக்கு 56 சிடி ஸ்கேன், 22 எம்ஆர்ஐ ஸ்கேன், 18 ஹெல்த் லேப் மற்றும் 530 டயாலிசிஸ் கருவிகள் வழங்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம தமிழ்நாடு அரசு மருத்துவமனைகள்ல புற்றுநோய்க்கு உயரிய சிகிச்சை அளிக்கும் வகையில 190 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 10 அரசு மருத்துவமனைகள்ல லீனியர் ஆக்சலேட்டர் என்ற உயர் தொழில்நுட்ப கருவி நிறுவப்பட்டு வருது. சென்னை அடையாறு புற்றுநோய் மையத்தை 120 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாநில அளவுல புற்றுநோய்க்கு சிகிச்சை அளிக்கும் ஒப்புயர்வு மையமாக தரம் உயர்த்தும் பணி நிறைவடையும் தருவாயில இருக்கு. இது போக 59 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4 புற்றுநோய் மண்டலங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. காஞ்சிபுரம் காரப்பேட்டை அரசு அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனையில 120 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மென்மை மிகு மையம் ஏற்படுத்தும் பணி தொடங்கப்பட்டிருக்கு. உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் தமிழ்நாடு 5 வருடங்களாக தொடர்ந்து தேசிய அளவுல மிக சிறந்த மாநில விருதை பெற்று வருது. உடல் உறுப்பு தானத்துல சிறந்த மருத்துவமனைக்கான விருது சென்னை அரசு பொது மருத்துவமனைக்கு வழங்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம தேசிய தர உறுதி திட்டத்தின் கீழ் சிறந்த செயல்பாடுகளுக்காக தமிழ்நாட்டில் உள்ள 26 அரசு மருத்துவமனைகள் மற்றும் 47 ஆரம்ப சுகாதார நிலையங்களும் தேர்வு செய்யப்பட்டு மத்திய அரசால் பாராட்டு சான்றிதழும் பரிசு தொகையும் வழங்கப்பட்டிருந்தது. உயர்தர மருத்துவ சேவைகளை வழங்குவதில் மட்டுமல்லாது மிக சிறந்த மனித வளம் மற்றும் கட்டமைப்பை ஏற்படுத்தி தருவதிலும் தமிழ்நாடு இந்தியாவிலே ஒரு முன்மாதிரி மாநிலமாக திகழ்ந்து வருகின்ற காரணத்தால தமிழ்நாடு இந்தியாவின் மருத்துவ தலைநகரமாக விளங்குது. மக்களுக்கு தரமான மருத்துவ சேவைகளை அளிக்கிறதுல அரசு மருத்துவமனைகளோடு தனியார் மருத்துவமனைகளும் தமிழ்நாட்டில் சிறப்பாக செயல்பட்டு வருது. இன்றைக்கு தரமான மருத்துவ சிகிச்சை குறைந்த செலவில் பெறுவதற்காக வெளி மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் அதிக எண்ணிக்கையில தமிழ்நாட்டிற்கு வருகின்றன. இது மூலமா தமிழ்நாடு இந்தியாவின் மருத்துவ சுற்றுலா தலமா விளங்கிட்டு வருது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்.